நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு உண்ணாமுலை அம்மன் சமேத அண்ணாமலையாருக்கு திருக்கல்யாணம். பக்தர்கள் தரிசனம். பஞ்சபுத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய அண்ணாமலையார் கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திரம் திருக்கல்யாண விழா சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டுக்கான பங்குனி உத்திரத்தை உண்ணாமுலை அம்மன் சமேத அண்ணாமலையாருக்கு திருக்கல்யாணம் மிக விமர்சையாக நடைபெற்றது. பங்குனி உத்திர நட்சத்திரத்தை முன்னிட்டு நேற்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார வழிபாடுகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று மதியம் 12 மணி அளவில் உலகில் வேறு எங்கும் இல்லாத வகையில் அண்ணாமலையார் கருவறையில் அண்ணாமலையாருக்கும் போகசக்தி அம்மனுக்கும் வேத மந்திரங்கள் முழங்க திருக்கல்யாணம் நடைபெற்றது. பின்பு அண்ணாமலையார் சன்னதியிலிருந்து எடுத்து வரப்பட்ட திருமாங்கல்யத்தை உண்ணாமுலை அம்மன் கருவறையில் உள்ள அம்பாளுக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க திருமாங்கல்யத்தை காட்டினர். அதனைத் தொடர்ந்து உண்ணாமுலை அம்மன் மாலை 5 மணி அளவில் குமரக்கோவிலில் எழுந்தருளி மண்டகப்படி நடைபெற்றது. பின்னர் உண்ணாமுலை அம்மன் குமரக்கோவிலிருந்து புறப்பட்டு அண்ணாமலையார் கோவிலில் தீப தரிசன மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து அண்ணாமலையாரும் உண்ணாமுலை அம்மனும் சம்பந்த விநாயகர் சன்னதி எதிரே எழுந்தருளி மாலை மாற்றும் நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் உற்சவ மூர்த்திகளான அண்ணாமலையாரும் உண்ணாமுலை அம்மனும் அலங்கார மண்டபத்தில் எழுந்தருளி சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாகம் வளர்த்து இரவு 12 மணி அளவில் திருக்கல்யாண நிகழ்ச்சி மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருமண நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து சுவாமி புறப்பாடு செய்யப்பட்டு 16 கால் மண்டபத்தில் தங்க ரிஷப வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து பின் மாட வீதி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்த நிகழ்வில் திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் மற்றும் ASP கிரண் ஸ்ருதி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்கள்.
மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள். பிரிட்டன் தமிழ் பக்தி.